सर नरेन सर अनुकुने फैक्स डिटेल्स यो यार ये इंदा वनजा इंदा सिम कार्ड बीर कारण तेरे उल्लेख कर वनजा अंगर पेरले रजिस्टर आये रखे सर बीर कारण तेरे वनजा वा सर अवंगन नम्म येरिया ला पूवी किरा का सर वो रुवार तक मुन्नडी अवंगन सेलफोन कानून सोली नम्म स्टेशन ले कंप्लेन कुर्त गांगा सर நம்ம 8 6 முகந்தா ஐபோனை தொலைஞ்சி போச்சு வெறும் சோப்பு டப்பா செல்லு தானன்னு சொல்லி தரட்டி விட்டாரு சார் ச்சே ஸ்டூபிட் பிளான் பண்ணி ஒவ்வொரு வேலையும் பண்றா நம்ம வண்டி நம்பர் வெச்சு அன்னைக்கு நம்மள முட்டாளாக்குனா இப்போ தொலைஞ்சி போன சிம் கார்டு நம்பர் வெச்சு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கான் அம்மா அந்த செல்போன் காணாம போனதுக்கு எஃப்ஐஆர் ஏதாவது போட்டுருக்கீங்களா சார் அது செகண்ட் ஹேண்ட் மொபைல் சார் 500 ரூபாய் கூட பெறாது சார் அதுக்கு போய் 5 ரூபாய் பேப்பரை செலவு பண்ண முடியுமா சார் நீங்க ஒழுங்கா வேலைய செஞ்சா அப்ப எவையா தப்புனுவா இங்கேயே எல்லா கோணல் மானலா இருக்கு மிஸ்டர் விமல் எங்களுக்கு உதவியா நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப நன்றி பட் இத வெச்சு அவங்களை கண்டுபிடிக்க முடியல ஆனா அந்த நம்பர் கடைசியா எங்க சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு அது எந்த ஏரியா தொலைஞ்சது எந்த இடம் இப்படி சில டீடைல்ஸ் எடுத்தா அது மூலமா அவங்கள பத்தின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனாவது கிடைக்கும் நீங்க ரெண்டு பேரும் நிம்மதியா போயிட்டு வாங்க ஐ வில் சப்போர்ட் யூ தி பெஸ்ட் ஓகே சார் உங்களுக்கு எப்படி எங்களால உதவி செய்ய முடியுமோ அது கண்டிப்பா செய்றோம் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் பண்ணாங்க கிளம்பற சார் தேங்க்ஸ் விமல் கான்ஸ்டபிள் அவங்க வண்டியை ஃபாலோ பண்ணி அவங்க வீட்டு வரைக்கும் விட்டுட்டு சார் இல்ல சார் பரவால நாங்களே பாத்து போயிக்கறோம் நோ நோ கான்ஸ்டபிள் நீ கூட போய்ட்டு வாயா ஓகே சார் வாங்க சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் வாங்க வரோம் சார் என்ன கலை அதுக்கு அப்புறம் ஒரு செய்தியும் காணோம் அந்த பூஜைக்கு வாங்குன அமௌண்ட் எல்லாம் காலியா போச்சு ஆமா இப்போலாம் வண்டி நார்மலா போயிட்டு இருக்கு நான் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வரும் அத வெச்சு தாமரையை மடக்கிரலாம் பாக்குறேன் ஒண்ணும் நடக்க மாட்டேங்குதேமா அத எங்க கேக்குறீங்க தாமரையே ஏதோ ஒரு オリジナル சாமியார பாத்து வச்சிருக்கா அவர்கிட்ட பேசி வெச்சு பரிகாரம் எல்லாம் பண்ணியாச்சாம் இப்போ எல்லாமே சரியாயிடுச்சு சொல்றாங்க என்னமோ ஏதோ ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்க நாமளும் ஒரு பெரிய மெகா சீரியல் அளவுக்கு பிளான் பண்ணி வெச்சு எப்படியாவது ஏமாத்தி பணத்தை புடுங்கலாம்னு நினைச்சோம் இப்ப எல்லாமே ஃப்ளாப் ஆயி போச்சே ஒண்ணு கவலைப்படாத கலை நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்ப நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம் இப்ப வெறும் கமர்ஷியல் பிரேக் தானே வெயிட் பண்ணு அம்மா 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 டாடி எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் என்ன அது அம்மா வந்தா சொல்லுவேன் அம்மா அம்மா வரே வரே அப்படினா இவ்ளோ சீக்கிரம் வந்துட்ட? வழக்கமா இவ்ளோ சீக்கிரம் வர மாட்டியே? அம்மா இன்னைக்கு டீச்சர்ஸ் டேனே சீக்கிரமாவே ஸ்கூல் விட்டுட்டாங்கமா. நான் எக்ஸாம் எழுதி இருந்தல ரேங்க் கார்டு கொடுத்துட்டாங்கமா. இந்தாங்க பாருங்க. ஓ. அம்மா நான் ரொம்ப நாள் ஸ்கூலுக்கு போகாம இருந்தல. அதனால நான் சரியா படிக்காததனால மார்க் கம்மியா வாங்குவேன் நினைச்சி ரொம்ப பயந்துட்டு இருந்தமா. என் फ्रेंड्स எல்லாம் கூட என்ன ரொம்ப கிண்டல் பண்ணாங்கமா. ஆனா நான் எல்லா எக்ஸாமியும் ரொம்ப நல்லா எழுதி இருந்தமா. எங்க கிளாஸ்லயே நான் தான்மா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிருக்கேன். அது மட்டும் இல்லமா ரெண்டு சப்ஜெக்ட்ல A+ கிரேட் வாங்கிருக்கமா. இவன் தான் என் பேர. பாட்டி கொடுங்க. டாடி நீங்களும் பாருங்க. கொடுங்க. அப்பா இங்கிலீஷ் 1 இங்கிலீஷ் 2 தமிழ் 1 தமிழ் 2 மேக்ஸ் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிருக்கப்பா எனக்கு A+ கிரேட் வந்திருக்குப்பா நம்ம பிள்ளைகளும் இருக்கீங்களே எல்லாம் உங்கள மாதிரி தான் குட் பாய் அத்தை நான் சொன்னல்ல அந்த சாமியார் சொல்லி செஞ்ச பரிகாரத்தால இப்ப எல்லாமே அவனுக்கு நல்லா தான் நடக்குது பாத்தீங்களா இப்ப ஆதவன் ஸ்கூல்ல A+ கிரேட் வாங்கி இருக்கான் ஆதவா சொல்லுங்க பாட்டி நல்லா படிச்சு பெரிய பெரிய மார்க் எல்லாம் வாங்குற நீ பின்னால பெரிய ஆளா வரப் போற பாரு பாட்டி நான் பெரிய டாக்டர் ஆவேன் நான் டாக்டர் ஆனதும் முதல் ஊசி நான் உனக்கு தான் பாட்டி போடுவேன் எப்படியோங்க நம்ம கஷ்டம் எல்லாம் இன்னியோட தீந்துருச்சு ஆதவ ஸ்கூலுக்கு போறது நினைச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் புள்ள இப்படியே இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் அவனுக்கு எந்த குறையும் வரக்கூடாது இது மட்டும் தாங்க எனக்கு வேணும் தாமர நீ எதையும் மனசுப்பட்டு பழிப்பிக்காத எல்லா பிரச்சனையும் கடந்து வந்தாச்சு எல்லாமே சரியாயிருச்சு
இனிமே நம்ம ஆதவனுக்கு ஒண்ணுமே வராது. அவன் ரொம்ப நல்லா இருக்க போறான், அவன் நல்லா படிக்கவும் போறான். அப்பா இன்னும் நான் நல்ல மார்க் வாங்கினா நான் கேட்டதுல வாங்கி தரேன்னு சொன்னீங்க. ஆமா, என்ன ஏமாத்த மாட்டீங்களப்பா? சரி உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. அப்பா எனக்கு ஒரு சைக்கிள் வேணும்ப்பா. இனிமே ஸ்கூலுக்கு நான் சைக்கிள்ல தான் போக போறேன். அதுவா அப்பா, உங்களுக்கு நீங்க பெரிய பையனான உடனே உங்களுக்கு பெரிய சைக்கிளா வாங்கி கொடுப்பேன். சரியா? அப்ப எனக்கு ஒரு சின்ன சைக்கிள் வாங்கி தாங்க பா. அப்படி கேளுடா. சரி ஓகே, சின்ன சைக்கிளே வாங்கி கொடுக்கறேன். நீங்க முதல்ல சமத்தா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சாப்பிட வாங்க. ஓகே பா. மம்மி நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். சரிடா கண்ணா, இது கொடு. வாடி என் பட்டு. யாரோட பேர் அவன்? தள்ளி நில்லுங்க மாமா. என்னங்க கேட்டிங்கல்ல, தாமரைக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு. இனிமே நமக்கு தான் பிரச்சனை ஆக போகுது. ஐயோ ஏண்டி கவலைப்படுற, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை யாருக்கும் நிரந்தரம் இல்லடி. ஏன் அடுத்த நிமிஷமே ஏதோ ஒரு ரூபத்துல தாமரைக்கு பிரச்சனை வரலாம், அதை வச்சு நம்ம வாழ்ந்துக்கிருவோம். இப்ப வெயிட் பண்ணு. நீங்க எந்திரிச்சு பிரஷ் பண்ணிட்டு வாங்க. எங்க இந்த பால்காரன்? இன்னும் காணும். ச்சே, இவனுக்கு இதே வேலையா போச்சு. என்ன இது, பொக்கைய போய் கோலத்து மேல போட்டு போயிருக்காங்க. யாரா இருக்கும்? யாரையுமே காணமே. யார் இதை வச்சுட்டு போயிருப்பாங்க? என்னங்க என்னங்க இங்க வாங்கல? என்ன மல்லிகா, என்ன இது, யார் கொடுத்தா? தெரியலங்க, பால் பாக்கெட் எடுக்க வாசலுக்கு போனா இது இருந்தது. அதான் உங்களை கேக்கலான்னு. நம்ம வீட்டு வாசல யார் கொண்டு வந்து வச்சிருப்பா? மல்லிகா குடு. ஒருக்கி ராஸ்கர், எவ்வளவு திமிரு இருக்கும் அவனுக்கு. எனக்கு அவன் டேட் ஃபிக்ஸ் பண்றானா? அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். பொறுக்கி ராஸ்கர், நேர்ல வர தைரியம் இல்லாம கோழ மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா? எல்லாம் உன்ன சொல்லுண்டி, உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். யாரோ ஒருத்திய தியாகி மாதிரி காப்பாத்த போனல, சுத்தி இருக்கிறவங்கள கண்டு காணாம போனப்ப நீ மட்டும் ஐயோ பாவம் நான் இருக்குன்னு சொல்லி சமூக மாற்றம் கொண்டு வர சொன்னல, இப்ப குத்துது குடையதுனா என்ன பண்ணி தொலைக்கிறது? இங்க பாரு, யாருக்கு என்ன நடந்தா உனக்கு என்ன, யார் எக்கடி கெட்டு போனா உனக்கு என்னடி? இப்ப என்னாச்சு, உன்னை பொட்டு வைக்காம மூலையில உட்கார சொல்லியிருக்கான். உன்னை கட்டின பாவத்துக்கு நானும், உன் வயித்துல பிறந்த பாவத்துக்கு என் பிள்ளைய அனுபவிக்கணும்.
அடுத்தவங்களுக்கு உதவி பண்றேன் சொல்லிட்டு உனக்கு நீ ஆழமா குழி தோண்டி நீயே விழப்பட பாரு. ஹலோ, வாழ்க வளமுடன். என்னடா மல்லிகா, ஹஸ்பண்ட் திட்டுறாரா? அவர் அப்படிதான் திட்டுவாரு. நீ பார்த்து நடந்துக்கணும் இல்ல? நீ அவருடைய டெத் டே அவர்கிட்டயே சொன்னா அவர் டென்ஷன் ஆக மாட்டாரு. இன்னும் எவ்வளவோ இருக்கு உன் புருஷனுக்கு. 60 வயசாயி லோ பிபி, ஹை பிபி, சுகர் எல்லாம் வந்து ஹார்ட் கிட்னி எல்லாம் ஃபெயிலியர் ஆகி பொறுமையா சாகணுமா? இப்படி அல்பாய்ஸ்ல போயிட கூடாது இல்ல? போமா, போய் நேரத்தை வேஸ்ட் பண்ணாம நான் சொன்னதை செய். போ. நைட்டா இங்கேயே இருந்தா எப்படி? உங்களையும் கொஞ்சம் நீங்க பாத்துக்கங்களேன். வீட்டுக்கு போறதுனா போயிட்டு வாங்க டாக்டர். என் பொண்ணை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசே இல்லை டாக்டர். என் பொண்ணு முதல்ல என்ன கண்ணு முழிச்சு பாக்கணும், அப்பதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். இங்க பாருங்கம்மா, ஆபரேஷன் பண்ற அளவுக்கு அவங்கள தயார்படுத்திட்டு இருக்கோம். நீங்க கவலைப்படாம தைரியமா இருங்க. என் தைரியமே என் பொண்ணு பாரதி தான் டாக்டர். அவளே இப்ப உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல டாக்டர். இவங்க அப்பா போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் எப்படியோ தனி ஆளா இருந்து இவங்க மூணு பேரையும் வளர்த்த ஆளாக்கி இருக்க. மூத்தவ அவ இஷ்டத்துக்கு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா, பிடிச்சதோ பிடிக்கலையோ அவளுக்காக நானும் அதை ஒத்துக்கிட்டேன். ஆனா அவ புருஷனை பிடிக்கல, மாமனார் மாமியார் சரியில்லை, அந்த வீடே பிடிக்கலன்னு வாழா வெட்டியா வீட்டுல வந்து உக்காந்துருக்கான். இதோ இன்னொரு பொண்ணு உலகத்தையே பார்க்க முடியாம கண்ணு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கா. பாரதி ஒருத்தி தான் டாக்டர், எங்க குடும்பத்துக்கே முதுகெலும்பா இருந்தவ. 24 மணி நேரத்துல ஒரு 2 மணி நேரம் நாங்க சிரிச்சு சந்தோஷமா இருந்திருக்கோம்னா அது அவளால மட்டும்தான்.
ஆனா இன்னைக்கு எங்க எல்லாரோட சந்தோஷத்தையே தொலைச்சிட்டு நிக்கிறோம் டாக்டர். பொண்ணு கண்ணு முடிச்சு பார்த்தாதான் டாக்டர் எங்களுக்கு உயிரே வரும். உங்க வேதனை எனக்கு நல்லா புரியுதுமா. ஒரு டாக்டரா என்னால என்ன செய்ய முடியுமோ அத கண்டிப்பா நான் செய்யறேமா. கடவுள் எங்களை ரொம்ப சோதிக்கிறாரு டாக்டர். நான் செத்து போய் என் பொண்ணு பாரதி உயிரோட இருந்தா கூட பரவாயில்ல டாக்டர். எங்க வீட்டோட ஆலமரமே அவதான் டாக்டர். எங்க எல்லாருக்கும் என்ன வேணுமோ தேடி தேடி வாங்கிட்டு வந்து கொடுப்பா. என்ன பாக்குறவங்க எனக்கு மூணு பசங்களான்னு கேட்பாங்க. அதான் எனக்கு ரெண்டாவது பொண்ணு பாரதி இருக்காளேன்னு எல்லார்கிட்டயும் தைரியமா சொல்லுவேன் டாக்டர். வீட்டுல மட்டும் இல்ல டாக்டர், வெளியில போனா கூட அசாத்திய தைரியத்தோட இருப்பா. யாராவது பொண்ணுங்க கிட்ட வந்து வம்பு பண்ணுனா அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது, உடனே அவங்க கிட்ட போய் சண்டை போடுவா. அது மட்டும் இல்ல டாக்டர், டிராபிக் ரூல்ஸ் மதிக்காம போனா கூட அவங்க கிட்ட போய் கேள்வி கேட்பா. அந்த காலத்துல தெரியாமல சொன்னாங்க விதி என்ன வாழ்ந்துட்டு போயிடணும்னு. இப்படி அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு போனதாலதான் எவனோ ஒருத்த ஆத்திரத்துல கத்தியால குத்திட்டு போயிட்டான். அப்படி எல்லாம் சொல்ல முடியாதுமா. நல்லது செய்யறவங்க எல்லாருக்கும் கெட்டதுதான் நடக்கும்னா அப்புறம் உலகத்துல நியாயம் தர்மம் எதுக்கு இருக்கு? இதே ஹாஸ்பிட்டல்ல உங்க பொண்ண மல்லிகாங்கிற பொண்ணு எவ்வளவு போராடி கொண்டு வந்து சேர்த்தாங்க தெரியுமா? எனக்கு என்னன்னு வேடிக்கை பார்த்துட்டு உங்க பொண்ணு அவங்க விட்டுறலையே. இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ கொலை கத்தியால குத்துற சம்பவம் நடந்துட்டு தான் இருக்கு. இன்னும் சில பொண்ணுங்களை நாங்க மார்ச்சரி கொண்டு போய் வெறும் ரிப்போர்ட் மட்டும்தான் தர வேண்டி இருக்கு. ஆனா பாரதி செஞ்ச நல்ல விஷயங்க தான் இன்னும் அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கு. எது எப்படியோ டாக்டர், பாரதியை பிழைக்க வச்சு பழைய பாரதியா நான் பார்க்கணும். இந்த ஊர் உலகத்துக்கு அவ யாரோவதான் தோணும், ஆனா எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் அவதான் எங்க எல்லாருக்குமே வெளிச்சம் டாக்டர். இப்ப நாங்க எல்லாருமே இருட்டுலதான் இருக்கோம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. உங்க பொண்ணோட ஃபியூச்சர் லைஃப் பாதிக்காம அவங்களுக்கு ஆபரேஷன் செய்யறதுக்கு லேப்ராஸ்கோபி அப்ரோச் பண்ணி ஆபரேஷன் பண்ணலாம்னு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இன்னும் ரெண்டு மூணு நாள்ல அவங்க ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் வந்த உடனே அடுத்த ஸ்டெப் பத்தி சொல்றேன். பேஷண்ட் ஐசியூல இருக்காங்க, அவங்க கூட நீங்க இருக்க முடியாது. இன்னைக்கு நைட் நீங்க வீட்டுக்கு போங்களே. ரிலேட்டிவ்ஸ் யாராவது இங்க இருந்தா கூட அவங்கள ஸ்டே பண்ண வைங்களே. இல்லைனாலும் நோ ப்ராப்ளம், நைட் ஷிஃப்ட் பார்க்குற நர்ஸ் இருக்காங்க, தே வில் டேக் கேர். ரொம்ப நன்றி டாக்டர். வேற யாருமே இல்லை பாத்துக்கிறதுக்கு, நான் தான் பாத்துக்கணும். இவ அக்காவுக்கு ஹாஸ்பிட்டல்ல தங்கறதுக்கு பிடிக்காது. எங்க அவளுக்கு அவங்க வீட்டுல தங்கறதுக்கே வசதி பத்தாதுன்னு சொல்லுவா. சரிம்மா நான் வரேன். ஏமா உனக்கு வேற வேலையே இல்லையா? ஏமா எப்பவுமே கம்ப்ளைண்ட் செல் மாதிரி யார்கிட்டயாவது என்ன பத்தி உனக்கு குறை சொல்லணுமா? அவங்க யாரு? டாக்டர் தானே, பாரதிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கற டாக்டர். அவங்க கிட்ட என்ன பத்தி உனக்கு என்னமா பேச்சு? ஏன் விஷயம் அவங்களுக்கு எதுக்கு தெரியணும்? நான் என் புருஷன் கூட இருக்கனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ண போறாங்க சொல்லு. இதெல்லாம் நல்லா பேசு. நான் என்னமோ உன்னை கிணத்துல கட்டி தொங்க விட்ட மாதிரி பேசுறேன். நீயா ஒருத்தனை தேடிட்டு வந்து இவன் தான் என் புருஷன் சொன்ன, இப்போ வாழாம முறுகிட்டு வந்து நிக்கிற. அந்த டாக்டர் கேட்டாங்க சொந்தம் பந்தம் ஆசாபாசம் யாராவது வந்து பாத்துப்பாங்களான்னு. நான் என்னத்த சொல்றது? அதான் நீ வாக்கப்பட்டு போன இடத்துல வாழாம வந்துட்டேன்னு சொன்ன. இங்க பாருமா, உன் கூட சண்டை போடலாம் எனக்கு நேரம் இல்ல, பேசாம இரு. நல்ல காது கொடுத்து கேளுங்க, யாரோ கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. அவனே ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிட்டான், ஷூ சாக்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டான்.
அவனாவே நோட்புக்ஸ் எல்லாம் எடுத்து அவனோட பேக்குள்ள வச்சுக்கிட்டான். முன்னாடி விட ரொம்ப சமத்தாயிட்டான்.